வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைட்ஸ் யூடியூப் சேனல். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் சுருட்டப்பள்ளி பள்ளிகொண்ட ஈஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாமா? எங்குமே காண முடியாத கோணத்தில் சிவன் பள்ளி கொண்ட நிலை. இங்கு அனைத்து தெய்வங்களும் தம்பதி சமேதராக அருள் பாலிப்பது தனி சிறப்பாகும். பள்ளிகொண்ட ஈஸ்வரன் சர்வ மங்களாம்பிகை, வால்மீகீஸ்வரர் மரகதாம்பிகை, விநாயகர் சித்தி புத்தியுடன் சேர்த்து காட்சி தருகிறார். குபேரன், கௌரி தேவி, சங்கநதி மற்றும் பதுமநதி தன் மனைவியருடன், இப்படி அனைவரும் தங்களுடைய மனைவியருடன் அருள் பாலிக்கின்றனர். தட்சிணாமூர்த்தி இத்தலத்தில் தன் மனைவி தாராவுடன் தம்பதி சமேதராக அருள் பாலிக்கிறார். வியாழக்கிழமைகளில் இவரை வழிபட்டால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பிரகாரத்தில் விநாயகர், முருகன், பிருகுமுனிவர், பிரம்மா, விஷ்ணு, மார்க்கண்டேயர், நாரதர், சந்திரன், குபேரன், சூரியன், சப்த ரிஷிகள், இந்திரன் வீற்றிருக்கிறார்கள். பிரதோஷ பூஜை தோன்றுவதற்கு மூல காரணமாக இருந்த தலமே சுருட்டப்பள்ளிதான். இவ்வுலகை காப்பதற்காக அமிர்தத்தை கொடுத்துவிட்டு விஷத்தை உண்ட இந்த பள்ளிகொண்டநாதனை சனிக்கிழமைகளில் வரும் மகா பிரதோஷ தினத்தில் வழிபட்டால் இழந்த செல்வம் மீண்டும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மூலவரை வால்மீகீஸ்வரர் என்கிறார்கள். இவருக்கு எதிரில் ராமலிங்கம் உள்ளது. இந்த சன்னதிக்கு வெளியே துவாரபாலகருக்கு பதில் சங்க நதியும் பதும நதியும் உள்ளனர். அம்மன் மரகதாம்பிகை சன்னதிக்கு வெளியில் துவாரபாலகியருக்கு பதில் பார்க்கடலில் இருந்து கிடைத்த காமதேனுவும் கற்பக விருட்சமும் உள்ளது. இந்த கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். துர்வாச மகரிஷியின் சாபத்தால் இந்திரலோக பதவியை இழந்தான் இந்திரன். அசுரர்கள் அவனது ராஜ்யத்தை பிடித்தனர். இழந்த பதவியை பெற வேண்டுமானால் பார்க்கடலை கடைந்து அமுதம் உண்டு பலம் பெற வேண்டும் என தேவகுரு பிரகஸ்பதி கூறினார். திருமாலின் உதவியுடன் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் மந்திரமலையை மத்தாகவும் கொண்டு தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் ஒரு புறமாக பார்க்கடலை ஏகாதேசி தினத்தில் கடைந்தனர். வாசுகி பாம்பு வலி தாங்காமல் விஷத்தை கக்கியது. தேவர்களும் அசுரர்களும் பயந்து இதிலிருந்து தங்களை காப்பாற்ற சிவனை வேண்டினர். சிவன் தன் நிழலில் தோன்றிய சுந்தரரை அனுப்பி அந்த விஷத்தை திரட்டி எடுத்து வர கூறினார். சுந்தரர் மொத்த விஷத்தையும் ஒரு நாவல் பழம் போல் திரட்டி சிவனிடம் தந்தார். அப்போது 33 கோடி தேவர்களும், சிவபெருமானே, இந்த விஷத்தை வெளியில் வீசினாலும் தாங்களே உண்டாலும் அனைத்து ஜீவராசிகளும் அழியும், இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து எங்களை காத்திடுங்கள் என மன்றாடினர். உடனே சிவன் விஷாபகரண மூர்த்தியாகி அந்த கொடிய நஞ்சினை விழுங்கினார். இதனை கண்டு பயந்த லோகமாதா பார்வதி சிவனை தன் மடியில் கிடத்தி அவரது வாயில் இருந்த விஷம் கழுத்தினை விட்டு செல்லாதவாறு கண்டத்தில் கை வைத்து அழுத்தினாள். இதனால் சிவனின் கழுத்தில் நீல நிறத்தில் விஷம் தங்கியது. இதனால் அவர் நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார். விஷத்தை தடுத்து அமுதம் கிடைக்கச் செய்ததால் அம்மன் அமுதாம்பிகை ஆனாள். பிறகு சிவன் பார்வதியுடன் கைலாயம் சென்றார். அப்படி செல்லும் வழியில் இத்தலத்தில் சற்று இளைப்பாறியதாக சிவபுராணத்திலும் கந்த புராணத்திலும் கூறப்படுகிறது. பார்வதியின் மடியில் படுத்து ஓய்வெடுத்தார் சிவன். இந்த அருங்காட்சியை சுருட்டப்பள்ளியில் பார்க்கலாம். சுவாமி பள்ளி கொண்டிருப்பதால் பள்ளிகொண்ட ஈஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். பிரதோஷ காலத்தில் இத்தலத்து ஈசனை வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இக்கோவிலின் மூலவர் பள்ளிகொண்ட சிவன், வால்மீகீஸ்வரர், தாயார் மரகதாம்பிகை, தலவிருச்சம் வில்வம். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12:30 வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் சென்னையில் இருந்து பெரியபாளையம் ஊத்துக்கோட்டை வழியாக திருப்பதி செல்லும் வழியில் 56 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த சுருட்டப்பள்ளி. அருகிலுள்ள ரயில் நிலையம் திருவள்ளூர், அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.